हाय फ्रेंड्स, वेलकम टू कुकिंग विद रेशमी। इनकी नाम पारंपरिय स्वीट वेन्न पुट्टे एप्पडी सेय्यறதுன்றத பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்ய மூணே மூணு பொருள் மட்டும் இருந்தா போதுங்க. சுலபமா 5 நிமிஷத்துல இந்த ஸ்வீட் நம்ம செஞ்சிரலாம். நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற புளங்கலரிசி, வெல்லம், தேங்காய் இது மூணு இருந்துச்சுனா ஈஸியா செஞ்சிரலாம். இப்போ இந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்றத பார்த்தறலாம். நான் இந்த கிளாஸ்ல தாங்க ஒரு கிளாஸ் புளங்கலரிசி எடுத்துக்கேன். நீங்க சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இத வந்து ரெண்டுல இருந்து மூணு தண்ணி ஊத்தி நல்லா கழுவி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிரலாங்க. நல்லா ஊறும் போது தான் நல்லா நைஸா அரைக்க முடியும். அதனால கண்டிப்பா 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிரணும். இப்போ இது 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இது அரைக்கிறதுக்கு முன்னாடி கள்ளப்பருப்பை வேக வச்சிட்டு வந்துருவோம். நான் வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கேங்க. இதில 1 டேபிள் ஸ்பூன் கள்ளப்பருப்பு எடுத்துக்கேன். இத நல்லா வந்து கழுவி ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன். இப்போ கழுவுன தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இத நான் பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். நீங்க ஊற வைக்காம கூட செய்யலாம். ஊறி செஞ்சீங்க சீக்கிரமா வெந்துரும். ஊற வைக்காம செஞ்சீங்க கொஞ்சம் லேட் ஆகும். அதான் டிஃபரன்ஸ். நான் இப்போ இத 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ கள்ளப்பருப்பை பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு. இத வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊத்திக்கோங்க. பெரிய டம்ளர்ல 2 டம்ளர் தண்ணி ஊத்தி இருக்கேங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிரலாம். இப்போ இத மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இருக்கலாம். இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும். ஒரு 1/2 கப் வரட்டும். அது வரைக்கும் கொதிக்கட்டும் நல்லா. இப்போ நான் மூடி போட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இது அடுப்புல வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம வந்து அரிசி நைஸா அரைச்சு எடுத்து வந்தறலாம். இப்போ இந்த அரிசியை வந்து மிக்ஸி ஜார்க்கு மாத்திக்கிறேங்க. நீங்கள் வந்து கிரைண்டரில் கூட அரைக்கலாம். நிறைய குவான்டிட்டி போட்டிருந்தீங்கன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. கிரைண்டரில் அரைச்சா தான் நல்லா நைஸாக அரைக்க முடியும். நான் கம்மியான குவான்டிட்டி போட்டிருக்கனால மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கிறேன். ஆனால் வந்து வெண்ணெய் புட்டுக்கு வந்து மாவு நல்லா நைஸாக இருக்கணுங்க. அந்தளவுக்கு அரைக்கணும். உங்களுக்கு எது கன்வீனியண்டாக நீங்கள் அதே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக அரைச்சி எடுத்து வரேன். தண்ணி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாவு நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ நான் கம்ப்ளீட்டாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் பாருங்கள். மாவு எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேங்க. இந்த அளவுக்கு நைஸாக மாவு அரைச்சி எடுத்து வந்துருக்கணுங்க. இப்போ கள்ளப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு. பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் அரைச்ச அரிசி மாவை நான் சேர்த்துக்கிறேங்க. அரிசி மாவு சேர்க்கும் போது அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அரிசி மாவு டக்குன்னு அடியில் உட்காந்துரும். அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் அரிசி மாவு சேர்க்கும் போது அடுப்பு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெண்ணெய் புட்டு சேர்க்கும் போது கையை விடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காது. நான் விஸ்க் வச்சு கலக்கிறேன். இது கலக்கிறதுனால கட்டி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதை கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது. 10 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு குக் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். மாவு நல்லா திக்காயிடுச்சு. வெண்ணெய் புட்டு செய்யும் போது நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. மாவை கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து மாவு கட்டி பிடிக்காமலும் அடிப்பிடிக்காமலும் இருக்கும். நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். நான் அரிசி எடுத்த அதே டம்ளரால் 1/2 கப்பு வந்து வெண்ணெய் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு ஃபுல் சர்க்கரை வேணும்னா நீங்கள் 2 கப் கூட எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். இல்லை தூசி இருக்கும். அதனால் இதை வந்து தண்ணியில் கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து அந்த அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. கொஞ்சோண்டு அடியில் மட்டும் இருக்குது. அதுவும் நல்லா கரையட்டும். இந்த தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. வெள்ளெல்லாம் கரையிறதுக்காக தான் நம்ம அடுப்பு ஆன் பண்ணியிருக்கோம். வெள்ளெல்லாம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வெள்ளை தண்ணியை நம்ம அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்க்கறதுக்கு முன்னாடி அரிசி மாவு வெந்துருச்சா நம்ம செக் பண்ணிக்கலாங்க. அரிசி மாவு வெந்ததுக்கப்புறம் தான் அந்த வெள்ளை தண்ணியை நம்ம சேர்க்கணும். இப்போ நான் எப்படி செக் பண்ணுறதுன்றது சொல்லி காட்டுறேன். இப்போ நீங்கள் எப்போதுமே வத்தலுக்கு செக் பண்ணுவீங்க இல்லையா. ஈரத்தில் கையை தொட்டுட்டு மாவு மேலே கை வச்சு பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கூட கையில் ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் இருந்துச்சுன்னா மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். வத்தலுக்கும் நம்ம இப்படி தான் டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு.
இப்போ நான் இந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி வச்சு வடிகட்டி சேர்த்துக்கிறேன். எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். வெள்ளத்தை எப்போதுமே வடிகட்டி சேர்க்குறதாங்க சேஃபு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு மேலே ரொம்ப நேரம் குக் ஆக வேணாம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் சேர்க்குறேங்க. அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேங்க. சால்ட் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நான் வந்து 4-லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் தேங்காய் துருவியும் சேர்த்துக்கலாம், இல்லை பல்லு பல்லாக கிள்ளியும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம். நான் அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ நம்மளுக்கு வெண்ணெய் புட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை நான் சின்ன சின்ன பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எப்போதுமே வெண்ணெய் புட்டை சூடாக சாப்பிட்றத விட ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இதை ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். மேலே டெக்கரேஷனுக்காக தேங்காய் துருவல் வச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.